வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் YouTube யூடியூப் சேனல் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யுஎஸ்ஆர்பியில் ரத்த உறவு முறை பிளட் ரிலேஷன்ஷிப் அது வந்து உளவியலில் கேட்குறாங்க சைக்காலஜியில் பார்ட் ஆல வந்து TNUSRP போலீஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இரத்த உறவுமுறை முறை இவ்வகை வினாக்கள் தேர்வாளர்களின் தகவல் செயல்திறனை சோதிக்கும் கொடுத்து எளிய உறவு முறைகளை பல்வேறு உறவு சேர்த்து அது சின்னதாக இருக்கிற என் தம்பியை வந்து வேறு மாதிரி கூடுறது அது வந்து கஷ்டமான ஒரு இதாக கு ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து இதாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாங்க அது அதுதான் வந்து எளிய உறவு முறைகளை பல்வேறு உறவு முறைகளோடு சேர்த்து ஒன்றை ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்தியும் வார்த்தைகளில் பெருங்கூட்டியும் தேர்வாளரை எளிதில் குழப்பும் விதமாக ஸோ குழப்பும் விதமாக அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல குழப்பும் எளிதில் குழப்பும் விதமாக அமைகின்றன எனவே இக்குழப்பத்திற்கு எளிதில் விளக்கும் வண்ணம் உறவுமுறைகளை விவரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஓகே நான் வந்து கீழே என்ன பண்ணியிருக்கேன்னா ஷார்ட்டாக வந்து என்னென்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் அப்பா என் அப்பாவின் மகன் அல்லது ம என் அம்மாவின் மகன் சகோதரன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க எனக்கு அண்ணனாகவும் இருக்கலாம் அல்லது தம்பியாகவும் இருக்கலாம் அப்போ அது வந்து சகோதரன் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க ஸோ என்னோட அப்பாவின் அல்லது அம்மாவின் மகன் யார் என்னோடய அண்ணன் தம்பி அப்படிதான் இருக்க முடியும் அது அப்போ சகோதரன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க அடுத்து என் அப்பாவின் அல்லது அம்மாவின் மகள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனது அப்பாவின் அல்லது அம்மாவின் மகள் அப்போ அது என்ன ஆகும் சகோதரி அக்காவாக இருக்கலாம் தங்கையாக கூட இருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இந்த மாதிரி என் அப்பாவின் சகோதரர் அப்போ எனக்கு டேரெக்டாக வந்து என் அப்பாவின் சகோதரர் வந்து சித்தப்பாவாக இருக்கலாம் இல்லைனா பெரியப்பாவாக கூட இருக்கலாம் சித்தப்பாவாக இருக்கலாம் இல்லைனா பெரியப்பாவாக இருக்கலாம் ஆனால் அது டேரெக்டாக அவங்க கொடுக்காமல் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க என் அப்பாவின் சகோதரன் அந்த மாதிரி கேட்கலாம் அதேமாரி என் அப்பாவின் சகோதரி என் அப்பாவின் சகோதரி எனக்கு வந்து அத்தை அம்மாவின் சகோதரன் மாமா இந்த மாதிரி கூட கொடுக்கலாம் இல்லைனா தாய் மாமன் அப்படின்னு கூட கொடுத்துர்லாம் ஓகே இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்துக்காங்க அதுக்கப்புறமேட்டு ஒரே மகன் ஒரே மகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்னா என் தாத்தாவின் ஒரே மகன்னா அப்பா மட்டுந்தான் என் தாத்தாவின் ஒரே மகன்னால் அப்பா மட்டும்தான் இருப்பாங்க பாட்டியின் ஒரே மகன்னா அப்பா இந்த மாதிரி ஒரே மகன்னா ஒரே ஒருத்தர் தான் அந்த இடத்துல தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ இல்லை அண்ணனோ அந்த மாதிரி வராது நீங்கள் அதை நல்லா பார்த்துக்கணும் ஒரே மகன் அப்படின்னா என்னன்னு மட்டும் நீங்கள் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஒரே மகன் அப்படின்னா என்னங்கிறது ஓகே நெக்ஸ்ட்டு அப்படியே வாங்க தாத்தின் தா தாத்தாவின் ஒரே மருமகள் பாட்டியின் ஒரே மருமகள் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கங்க இப்போ மைத்துணி அப்படின்னா என்னென்னு பாருங்கள் மனைவியின் சகோதரி ஓகே மனைவியின் சகோதரி இப்போ என்னோட மனைவியின் சகோதரி ம மைத்துனி அப்படின்னு சொல்லுவாங்க மனைவியின் சகோதரர் மைத்துனர் இந்த மாதிரி புது வேடெல்லாம் நீங்கள் பார்த்துக்காங்க ஏன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க மைத்துனி மைத்துனர் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு அந்த உர ரிலேஷன் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஸோ மனைவியின் சகோதரினா மைத்துனி மனைவியின் சகோதரன்னா மைத்துனர் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்காங்க ஓகே இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்காங்க நான் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கேன் மனைவியின் மகனின் மனைவி மருமகள் ஓகே இப்போ மகனின் ம மகனின் மனைவி மருமகள் இந்த மாதிரி நான் ஸ்லோவாக அங்கே பார்த்துட்ருக்கேன் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாம் பார்த்து கூட பொறுமையாக கூட எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படும் ஓகே இதெல்லாம் கீவேர்ட்ஸ் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி தான் அதாவது குலப்புறத்துக்குன்னே உங்களை டேரெக்டாக இப்படி கொடுக்காம குலப்புறத்துக்கு கொடுப்பாங்க ஓகே ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸு இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை எழுதியே வச்சுக்கோங்க ஓகே இப்போ கொஷின் போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார் ஒருவர் இருக்கார் ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறாரு இவள் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி அப்போ அந்த பெண் இங்கே இங்கே நீங்கள் இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலும் கடைசியாக கொஷின் பாருங்களே அந்த பெண் அந்த நபருக்கு ஓ அந்த பெண்ணு தான் அந்த நபருக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே அந்த பெண் அந்த நபருக்கு எந்த முறையில் உறவு அதை தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் நீங்கள் உங்களுக்கு கொஷின் புரிஞ்சாலும் அந்த உறவு முறை எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சாலும் அந்த பெண் அந்த நபருக்கு அந்த கடைசியாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்து புரிஞ்சுக்கணும் ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம் ஒரு நபர் இருக்காரு ஓகே அந்த நபரை வந்து எக்ஸுன்னு எடுத்துக்காங்க நபர் வந்து அந்த நபர் எக்ஸு ஓகே அந்த பெண் வந்து ஒயின்னு எடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போ பாருங்களே எக்ஸுங்கிறது அந்த நபர் ஒய்ங்கிறது அந்த பெண் ஓகே ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரு என்னென்னு சொல்கிறாரு இவள் என் தகப்பனார் பேரனின் மனைவி ஓகே அந்த நபர் இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டு இவள் என் தகப்பனார் பேரனின் மனைவி இப்போ இங்கே தகப்பனார் தகப்பனார்லேருந்து இருந்து என்ன ஆகுது பேரன் வருது பேரனோட மனைவி இதுதான் வந்து கொஷினோட லா இது ஓகே ஒரு நபர் தகப்பனார் பேரனின் மனைவி ஸோ அந்த பெண்ணுக்கும் இந்த நபருக்கும் ஓகே இதுதான் பெண் அந்த மனைவி மனைவி அப்படிங்கிறது பெண் ஓகே இந்த பெண்ணுக்கும் இந்த நபருக்கு என்னென்ன இப்போ ரிலேஷன் பார்க்கணும் இப்போ இந்த நபருக்கு இந்த பேரனுக்கு என்னவாக இருக்கும் என் அப்பாவோட பேரன்னா அதாவது இந்த நபர் சொல்கிறாரு அந்த அப்பாவோட பேரன்னால் எனக்கு மகன் ஸோ மகனோட மனைவி எனக்கு என்ன மகனின் மனைவி மறு மகள் ஸோ ஆப்ஷனில் போய் பாருங்கள் ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் நீங்கள் வந்து அந்த உறவு இந்த மாதிரி இதாக போட்டு எழுதணும் எக்ஸு அதுதான் வந்து அந்த நபரு இவள் என் தகப்பனார் ஓகே அந்த எக்ஸ் அந்த நபரோட தகப்பனார் போயிட்டேன் அதுக்கப்புறம் தகப்பனார்லேருந்து பேரன் சொல்கிறாங்க பேரனோட மனைவி ஓகே இப்போ இந்த ரிலேஷன் நீங்கள் வந்து எழுதுங்க நீங்கள் இப்போ நபருக்கும் அந்த பேரனுக்கும் மகன் ஸோ மகனின் மனைவி மருமகள் அவ்வளோதான் ஏன்னா நீங்கள் முன்னாடி போய் பார்த்துக்கலாம் மகனின் மனைவி மகனின் மனைவி என்னன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் மகனின் மனைவி எங்கே இருக்குது இங்கே இருக்குது மகனின் மனைவி மருமகள் ஓகே மகனின் மனைவி மருமகள் முடிஞ்சிருச்சு ஓகே இந்த சம் முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டாவது சம் போகலாம் சம் வந்து என்னான்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆ என்பது ஆவின் சகோதரி ஓகே ஆ இருக்குது இங்கே வந்து ஆ இது வந்து இவளுக்கு சகோதரி இந்த அம்புக்குரிய பாருங்க இந்த பக்கம் இப்போ இது வந்து சகோதரி ஓகே ஆனால் ஆ இந்த பெரியா வந்து ஆவின் சகோதரி அல்ல இப்போ சகோதரி இங்கே கிடையாது சகோதரி இல்லை அதான் வந்து நான் அடிச்சிட்டேன் இப்போ ஆவிற்கும் ஆவிற்கும் உள்ள உறவு என்ன சின்ன ஆவுக்கும் பெரியாவுக்கும் உள்ள உறவு என்ன இது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் ஆ என்பது ஆவின் சகோதரி ஸோ சின்ன ஆள் இருந்து வந்து சகோதரி ஆனால் பெரிய ஆள்லேருந்து இது இல்லை அப்போ என்னவாக இருக்கும் சகோதரிகள் கண்டிப்பாக வராது சகோதரர்களும் கண்டிப்பாக இல்லை எதுவும் இல்லைங்கிறது ஏன்னா ஆ வந்து ஆக்கு சகோதரியாக இருக்குது அப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ சகோதர சகோதரி மட்டும்தான் கரெக்டாக இருக்க முடியும் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே மூணாவது கொஸ்டின் ஒரு இடத்தில் இரண்டு பேர் பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் இரண்டு பேர் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து நீங்கள் என் தந்தை என்றாலும் நான் உங்களுக்கு மகன் அல்ல ஓகே ரெண்டு பேர் இருக்காங்க அதே மாதிரி எக்ஸு ஒயின்னு வச்சுக்கோங்க சொல்யூஷன் எக்ஸு ஒய்யு இது வந்து ஃபஸ்ட்டு நபர்னு கூட வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டாவது நபர் செகண்டு நபர் எக்ஸ் ஒய் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஒருவர் மற்றவரை பார்த்து ஓகே எக்ஸே வந்து மற்றவரை பார்த்துன்னு வச்சுக்கலாம் எக்ஸு ஒய்யை பார்க்குறாரு பார்த்து என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து என் தந்தை என்றாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபாதர் ஓகே தந்தை தந்தை என்றாலும் நான் உங்களுக்கு மகன் அல்ல ஸோ அப்போ தந்தை மகன் உறவு கிடையாது அப்போ வேற என்னவா இருக்கும் தந்தை மகன் உறவு கிடையாது ஆப்ஷனில் பாருங்கள் மாமனார் மருமகன் ஆனால் எனக்கு என்ன இந்த ஒய் வந்து எனக்கு தந்தை ஸோ மாமனார் மருமகன் வராது அடுத்து வந்து சி பாருங்கள் ஆப்ஷன் சி தந்தை மகன் தந்தை மகன் கண்டிப்பாக கிடையாது ஆனால் வந்து தந்தை என்றாலும் நான் உங்களுக்கு மகன் அல்ல அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் டி என்ன மாமனார் மருமகன் மாமனார் எடுத்தோம்னா தந்தை வராது ஸோ இதுவும் கிடையாது ஸோ ஒரே ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் பி தந்தை மகள் தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா எக்ஸு வந்து ஒய்க்கு வந்து த என்னோட நான் உங்களுக்கு தந்தை என்றாலும் நீங்கள் அடுத்து கவனிங்க நீங்கள் அதாவது ஒய் ஒய் வந்து க்கு தந்தை என்றாலும் எக்ஸானது ஒய்க்கு மகன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் என்னவாக இருக்க முடியும் தந்தை ம மகள் தான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு நாலாவது செம்மு அருண் ஒரு பெண்ணை காட்டி ஓகே அருண் வந்து ஒரு பெண்ணை காட்டி இப்பெண் என் தாயார் தாயாரின் பேரனுக்கு மனைவி என்றால் ஓகே அருண் அப்பெண்ணுக்கு எந்த அருண் அப்பெண்ணுக்கு ஓகே அருண் அப்பெண்ணுக்கு என்ன உறவுன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ அந்த பெண் அருணை வந்து என்னான்னு கூப்பிடுவா ஓகே அ அந் அந்த பெண்ணு அருணை என்னான்னு கூப்பிடுவா அந்த கடைசி சென்டென்ஸ் தான் நீங்கள் நல்லா பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு உறவு முறை புரிஞ்சாலும் கடைசியாக என்ன ரிலேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரியணும் சொல்யூஷன் சொல்யூஷனில் என்ன அருண் ஒரு பெண்ணை காட்டுறான் அருண் வச்சுக்கலாம் ஆ பெண் இங்கே ஓகே அருண் ஒரு பெண்ணை காட்டி இப் பெண் தாயார் ஓகே தாயார் வராங்க பேரன் ஓகே இங்கே வச்சுக்கலாம் ஸோ அருணோட தாயார் இங்கே வந்து தாயாரின் பேரன் ஸோ அருணுக்கும் பேரனுக்கும் என்ன மகன் ஓகே அப்புறம் பேரனின் மனைவி தான் அந்த பெண் ஓகே இப்போ சொல்லுங்க இந்த பெண் அருணை என்னான்னு கூப்பிடணும் மாமானார் ஓகே கரெக்டா மாமனாருன்னு தான் கூப்பிடணும் ஏன்னா அந்த பெண் அருணை என்னன்னு தான் கூப்பிடுவாங்க அருண் அப்பெண்ணுக்கு என்ன உறவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஓகே இந்த லாஸ்ட்டு சென்டென்ஸ் தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஓகே நீங்கள் ரிலேஷன்ஸ் கூட நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலும் ஏன்னா அருண் ஒரு பெண்ணை காட்டி இப்பெண் என் தாயாரின் பேரனுக்கு மனைவி என்றால் என் தாயாரின் பேரன்னா யார் எனக்கு மகன் என் மனைவி மகனின் ம மனைவி எனக்கு வந்து எனக்கு மருமகள் ஆனால் அந்த பெண் என என்னென்னு கூப்பிடணும் மாமனார்னு கூப்பிடணும் ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி மாமனார் இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே ஏபிசிடி என நாலு நபர்கள் உள்ளனர் ஓகே ஏபிசிடி சொல்யூஷன் எத்தனை நபர் இருக்காங்க நாலு பேர் ஏபிசிடி என நாலு நபர்கள் உள்ளனர் ஏபிசிடி என நாலு நபர்கள் உள்ளனர் ஏன் தந்தை எஃ ஏின் தந்தை எதுங்க நல்லா சென்டரில் வந்துக்கலாம் ஓகே இப்போ எழுதிக்கிறேன் ஏயின் தந்தை F ஓகே தந்தைன்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஏயின் மகள் சி சி மகள் ஓகே நெக்ஸ்ட்டு எஃப்பின் தங்கை கே எஃப் தங்கை கே okay, தங்கை இது தந்தை இது வந்து மகள் சி சியின் அண்ணன் ஜி ஜி இது வந்து அண்ணன் ஷார்டா அண்ணன் அப்படின்னு போட்டு ஜி ஜியின் மாமனார் யார் ஜியோட மாமனார் யார் இப்ப ஜி ல ஒரு ரிலேஷன் இருக்குது மாமனார் அது இருக்கா இல்லையா அது கே வா எஃப்வா ஏவா யாரும் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ நாம் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து இது பண்ணுங்க ஏ வந்து ஏயின் தந்தை வந்து எஃப் ஸோ எஃப்போட தங்கை கேனா ஏவுக்கும் எஃப்க்கும் என்ன உறவாக இருக்க முடியும் ஸோ என் அப்பாவின் தங்கை எனக்கு என்ன ஆகும் அத்தை ஓகே ஓகே அதுக்கப்புறம் என் மகனின் அண்ணன் என் மகளின் அண்ணன் எனக்கு என்னாகும் மகன் ஓகே அப்புறம் என் அப்பாவின் என்னோட அப்பா இருக்கார் என்னோட தந்தை அவருக்கு என்னோடய பிள்ளைகள்லாம் என்ன ஆகும் பேரன் பேத்தி ஆகும் ஸோ இது பேரன் இது பேத்தி ஓகே அதுக்கப்புறமேட்டு இதுங்க என்ன ஆகும் பாட்டி ஆகும் ஓகே என்னோட அத்தை அதாவது என்னோடய அத்தை என்னோட மகள் என்னாகும் பாட்டி ஆகும் ஸோ இதில் எங்கேயாவது மாமா அப்படிங்கிற உறவு முறை நம்ம வந்துருக்கா வரவே இல்லை ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர் நீங்கள் வந்து உருவாக்கணும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கூட உறவு முறையை நீங்கள் வந்து உருவாக்கணும் இல்லைனா நீங்கள் வந்து இந்த சம்ம வந்து போட முடியாது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் உறவு முறை கண்டுபிடிக்கணும் ஓகே அவங்க வந்து ஏக்கும் எஃப்க்கும் ஏக்கும் சிக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து ஜியிலேருந்து கே என்ன உறவு முறை ஜீலேருந்து சி என்ன உறவு முறை ஜியிலேருந்து எஃப் என்ன உறவு முறை ஜீலேருந்து ஏ என்ன உறவு முறை அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே இவங்க வந்து ஜியின் மாமனார் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க ஜியின் மாமனாருங்கிற உறவு முறை யாருக்காவது வருதா ஜிக்கும் கேக்கும் பாட்டின்னு தான் வருது ஓகே ஸோ ஜியும் எஃப்பும் அது வந்து தாத்தான்னு வரும் ஏன்னா ஏஇின் தந்தை வந்து எஃப்னா இப்படியே வரும் அப்போ ஜிக்கும் ஏக்கும் அது என்ன அப்பா ஜிக்கும் சிக்கும் அது வந்து மகள்னு கொடுத்துருக்காங்க அண்ணன் கொடுத்துருக்காங்க அப்போ தங்கச்சின்னு வரும் ஓகே அவ்வளோதான் அப்போ ஜீ மாமனார் யாருமே இல்லை இந்த கொஸ்டினுக்கு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறுகிறார் ஓகே அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறுகிறார் இவருடைய பேத்தி என் சகோதரனின் ஒரு என் சகோதரனின் ஒரே மகள் அர்ஜுனுடன் அந்த பெண் உறவு என்ன ஓகே சொல்யூஷன் பேத்தி இங்கே பாருங்க இதை வந்து அர்ஜுன் வச்சுக்கலாம் அர்ஜுன் பேத்தி அந்த பெண் இவருடைய பேத்தி என் சகோதரனின் பேத்தி எனக்கு வந்து அவன் சகோதரன் மகள் மகளா ஓகே பாருங்கள் பெண்ணோட பேத்தி என் சகோதரனின் மகள் அப்போ இவருக்கு என்ன ஆக முடியும் தாய் ஆக முடியும் என் சகோதரனின் தாய் வந்து எனக்கு என்ன எனக்கும் தாய் தான் ஓகே என் அண்ணோட அம்மா எனக்கும் அம்மா தான் ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே இது நீங்களே ஈஸியாக போட்டுடலாம் இந்த கொஷின் ரொம்ப ஈஸி ஓகே உறவு முறைங்கிற கொஷின் வந்து நீங்கள் லாஜிக்கு மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அர்ஜுனோட அந்த பெண்ணின் உறவு முறை கடைசி சென்டென்ஸு யார் யாரோட உறவு முறை ஓகே இதே கொஷினில் அந்த பெண் அந்த பெண் அர்ஜுனுக்கு என்ன உறவு முறைன்னு கேட்டிருந்தான் என்னென்னு சொல்லியிருக்கணும் சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் இதே கொஷினில் கடைசி சென்டென்ஸை மாற்றிட்டாங்க ஓகே அந்த பெண்ணுக்கு அர்ஜுனன் என்ன உ உறவு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மகன் அப்படின்னு வரும் ஓகே நீங்கள் தான் வந்து கேர்ஃபுல்லாக கடைசி சென்டென்ஸ் கடைசி சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே நான் நம்ம கடைசி ஸ்லைடுக்கு வந்துட்டோம் கடைசி கொஸ்டின்னு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கூறியது ஓகே ஒரு ஆண் இருக்காங்க அது வந்து எக்ஸுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் ஒய்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணிடம் கூறியது உனது தாயின் கணவன் ஓகே உனது தாயின் கணவன்னா என்ன அப்பா அந்த பெண்ணுக்கு அப்பா உனது தாயின் கணவனின் சகோதரி உன் க தாயின் கணவனின் சகோதரி உன் அப்பாவோட சகோதரரி எனக்கு அத்தைனா நீ என்ன ஆக முடியும் ஓகே அப்போ இவங்களுக்கு வந்து சகோதரி ஆகும் வந்து அத்தை ஆகுது அத்தை ஸோ இந்த பொண்ணுக்கும் அந்த சகோதரி என்ன தான் அத்தை தான் ஆக முடியும் ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷனு சகோதரியாகத்தான் இருக்க முடியும் ஓகே நீங்கள் தான் வந்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே அந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்கல்ல ஒரு லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா உங்களுக்கு புரியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னா குழப்பமாக பண்ணி கொடுக்குற டேம்ஸ் அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கூறியது உனது தாயின் கணவனின் சகோதரி ஓகே இது வந்து நிறையா ரிலேஷன்ஸ் வருது அதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா கம்மி பண்ணிகிட்டே வரணும் உனது தாயின் கணவன்னா அப்பா அப்பாவோடய சகோதரி அத்தை அந்த பொண்ணுக்கும் அத்தை இந்த பையனுக்கும் அத்தை அப்போ அந்த பையனும் அந்த பொண்ணும் என்ன தங்கச்சிகளாக தான் இருக்க முடியும் சகோதரிகளாக தான் இருக்க முடியும் அந்த அந்த பெண்ணுக்கு அந்த பையன் சகோதரி ஓகே அந்த பெண்ணுக்கு அந்த பையன் என்ன உறவு அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க இதுவே அந்த பையனுக்கு அந்த பெண் என்ன உறவுன்னு கேட்டிருந்தா மாறி இருக்கும் அண்ணன் இந்த மாதிரி போயிருக்கும் சகோதரன் அப்படின்னு வந்திருக்கும் ஓகே இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் இது ரொம்ப முக்கியம் இது இம்பார்ட்டன்ட் ஓகே இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா ப்ளட் ரிலேஷன்ஸ்லேருந்து எப்படி கொஷின் கேட்குறாங்க எந்த மாதிரி டஃப்பான கொஷின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன யார் யாருக்கு ரிலேஷன் அது ரொம்ப முக்கியம் அந்த பார்ட்டையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் நீங்கள் எல்லா ரிலேஷன்ஸையும் நீங்கள் போட்டுருவீங்க அதாவது ஒன் பை ஒன்னாக ரிலேஷன்ஸும் ட்யூட் சாரி முடிச்சுட்டே வந்துடுவீங்க ஆனால் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும் கடைசியாக அந்த சென்டென்ஸ் கேள்வி என்ன யாருக்கு என்ன ரிலேஷன் அந்த கேள்வியை வச்சு தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஈஸியாக ஒரு இதில் வந்து ரெண்டு கொஷின்லாம் ஒரு கொஷின் வந்து இயர்லி ஒன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ ஈஸியாக இந்த மார்க் எடுத்துட்லாம் ஸோ வீவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ